எல்லாருக்கும் வணக்கம். ஆங்கர் கூட ரொம்ப ஃபாஸ்டா பேசிட்டு போறாரு. டிஎஸ்கே எல்லாம் மைக்கு கொடுத்து 2 நிமிஷத்துல முடிச்சதா சரித்தமே கிடையாது. இன்னமா வில்ல நானும் தான் பேட்டர்ன மாத்திட்டியா? ஸோ இந்த ஈவினிங் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவினிங். ஏன்னா ஒரு அழகான படம், அது எப்படி ரீச் ஆயிருக்குமோ அந்த மாதிரி ரீச் ஆயிருக்கு. ஸோ அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லக்ஷ்மண் சார் பேசும்போது சொன்னார், 2-3 ஜானர்ஸ் கொண்டு வர்றது ரொம்ப யோசிச்சு அது கரெக்டாக மர்ஜ் பண்ண வேண்டியிருந்ததுன்னு. அஃப்கோர்ஸ் யா, ஃபேமிலி இருக்கு, ட்ராமா இருக்கு, அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் பத்தி இந்த படத்துல படத்துல வருது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஃபேவரட், அதையும் ஒரு ஜானரா வச்சிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் படத்துடைய தீம் அப்படின்னு கேட்டா அது லவ் அண்ட் ரொமான்ஸ் தான். பிகாஸ் அந்த பியூட்டிஃபுல்லா இந்த லவ் அண்ட் ரொமான்ஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு தமிழ் ஹீரோ ஹீரோயினுக்குள்ள இருக்கிற அந்த லவ் அண்ட் ரொமான்ஸ். ஜென்ரலா பார்த்தா ஹீரோ ஹீரோயின் மட்டும் தான் ரொமான்ஸ் இருக்கும் படத்துல, ஆனா இங்க வந்து ஹீரோயினுடைய அம்மா அப்பா அவங்களுக்கும் பயங்கரமான ரொமான்ஸ். அண்ட் இட்ஸ் சோ கியூட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் அப்படின்றது ரொம்ப சில படங்கள்ல தான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா சின்ன பசங்க எல்லாம் படம் பார்க்கும் போது அந்த ரொமான்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க, நாங்கெல்லாம் எங்க போய் கனெக்ட் பண்றது? இந்த படம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்வா இருந்ததா. இட்ஸ் சோ பியூட்டிஃபுல், ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் இவ்வளவு அழகா காட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் தட் தமிழ். அண்ட் ரொமான்ஸ் நாட் ஓன்லி இன் ரிலேஷன்ஷிப்ஸ், இதுல வந்து அந்த ஸ்போர்ட் அப்படின்றதுலயும் அவங்களுடைய லவ் அண்ட் ரொமான்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு 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 ஸ்போர்ட்டை வந்து அந்த அளவுக்கு நேசிக்க கூடிய நிறைய பேர், அதுல குறிப்பா 2 பேர், நம்ம ஹீரோ அண்ட் தினேஷ் சார், அவங்களுடைய ஸ்டோரியா தான் இதை நான் பார்த்தேன். இட்ஸ் சோ பியூட்டிஃபுல். நீங்க ஒரு ஸ்போர்ட்டை அந்த அளவுக்கு நேசிக்கும் போது அதுல ஒரு ஒரு காதல், ஒரு ரொமான்ஸ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அன்பு, ஒரு வேலிடேஷன், ஒரு அங்கீகாரம், இது எல்லாமே இந்த ஸ்போர்ட் மூலமாவும் இந்த கேரக்டர்ஸ்க்கு கிடைச்சிது. அதனாலதான் அந்த மாற்றங்களும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு ரெசனேட் ஆச்சு. அந்த படம் பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இட் வாஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் லவ் அண்ட் ரொமான்ஸ் ஃபில்ம் பிட்வீன் பீப்புள், மக்களுக்கு மத்தியிலையும் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு மத்தியிலையும், அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் தமிழ் ஃபர்ஸ்ட் படத்துலயே செஞ்சுரி அடிச்சிட்டீங்க, செம்ம இது நிஜமாவே. அண்ட் நம்ம ஆர்ட் டைரக்டர் சொன்ன மாதிரி தமிழ் வந்து எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாரா, அதுல வந்து ஒரு வார்த்தை கூட நம்மள மாத்த விட மாட்டாரு, இதுதான். அண்ட் மதன் சொன்ன மாதிரி ரியாக்ஷனும் இருக்காது, நம்ம சொல்லிட்டே இருப்போம், இது போட்டுக்கலாமா தமிழ், இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, எல்லாத்துக்கும் அப்படியே பார்த்துட்டே இருப்பார். அப்புறம் அதுல இருக்கிறத ஒரு தடவை பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. கடைசியில படத்துல அதான் வரும். ஆனா படம் பார்க்கும் போது எனக்கும் ஃபீல் ஆச்சு, ஓ இந்த இடத்துல இது மட்டும்தான் தேவை, இதுதான் கரெக்டா இருக்கு, இதுக்கு மேல ஒரு எக்ஸ்பிரஷனோ இல்ல ஒரு வார்த்தையோ வந்து இந்த மூட வந்து கெடுத்திருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். சோ எங்களை எல்லாம் அடக்கி வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த டிஎஸ்கே பாலசரவணன் எல்லாம் எப்படி அடக்குனீங்கன்னு தெரியல எனக்கு, ரொம்ப கஷ்டமான நபர்கள் தான் அவங்க. அண்ட் எடிட்டிங் நிறைய வந்து சீன்ஸ்ல அவருக்கு ஈஸியா தான் இருந்திருக்கும் நினைக்கிறேன். எடிட்டிங் அந்த ஸ்போர்ட்ஸ் பார்ட்ல தான் நிறைய இருந்திருக்கும், ஏன்னா டைரக்டரே எடிட் பண்ணி தான் ஷூட்டே பண்ணாரு, அப்படிதான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. பட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு அழகான திரைப்படம், லவ் அண்ட் ரொமான்ஸ் வந்து சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம், ஸ்போர்ட்ஸோட கலந்து சொல்லக்கூடிய திரைப்படம், அண்ட் கிளைமேக்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை தமிழ், எனக்கு ஃபுல் கதைலாம் நீங்க சொல்லு அம்மா கேரக்டர் தானே, உங்களுக்கு எதுக்கு ஃபுல் கதை அப்படின்னு சொல்லவே இல்லை தமிழ்ல. படம் பார்க்கும் போது ரொம்ப நெகிழ்வா இருந்தது, அந்த ஃபினிஷிங் ஆஃப் த ஃபிலிம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் இருந்தது. அண்ட் மியூசிக் ஷான் பின்னிட்டாரு. ஸோ இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் என்டர்டெய்னிங் ஃபிலிம், இட்ஸ் காட் எல்லாமே இருக்கு. நீங்க என்ன எதிர்பார்த்து போவீங்களோ அது எல்லாமே இந்த படத்துல உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பிரசன்ட் மீடியா ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, யூ லவ் த ஃபிலிம், அது எனக்கு நல்லா தெரியுது உங்களுடைய ஃபீட்பேக்ல இருந்து. தேங்க்ஸ் சோ மச் ஃபார் தட். தேங்க்ஸ் பிரின்ஸ் பிக்சர்ஸ், கம்பெனி ஆர்டிஸ்டா இருந்துட்டு இருக்கு, எல்லா படங்களையும் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு நன்றி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹரீஷ், என்னுடைய மகன் பின்னிருக்காரு இந்த படத்துல. அண்ட் டு கிவ் தட் மச் ஸ்பேஸ் மற்ற ஆர்டிஸ்டுக்கும் அந்த அளவுக்கு நீங்க ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க, தட் இஸ் ரியலி கமெண்டபிள். Yeah. Thanks so much. Thanks. எது நிறைய அம்மாக்கள் வந்து ரெசனேட் பண்றாங்க, அந்த அந்த பிபி ஏகிற சீன் எல்லாம் வந்து நிறைய அம்மாக்கள் வந்து ஃபீல் பண்றாங்க, ஐயோ எனக்கும் இப்படியே தான் இருக்கு என் பையன் நினைக்கும் போது அப்படின்ட்டு. அண்ட் ஆமா, ஏ பைத்தியம், அது உங்க அண்ணன் இல்லடா உங்க மாமனாரு, தெரிஞ்சுக்க. தேங்க்யூ சோ மச். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்க, ரொம்ப இமோஷ்னலான ஒரு மொமெண்ட் தான் எனக்கு இது, ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மூவி, அது வந்து நான் 16 இயர்ஸ்ல பண்ணது, ஜான் சார் தான் அதுக்கு தான் பியோரா வந்தேன். அந்த டைம்ல ரொம்ப ட்ரீமோட வந்தேன் சென்னைக்கு, பட் எதுவும் நடக்கல. நானும் அம்மாவும் சேர்ந்து பேகெல்லாம் பேக் பண்ணி மறுபடியும் ட்ரெயின்ல ஏறி ரொம்ப டிப்ரெஷனா தமிழ்நாடு விட்டு கேரளா போயிட்டேன்.
அதுக்கப்புறம் இப்போ என்னோட 30s இவ்வளோ ஒரு இயர்ஸ்க்கு அப்புறம் அகெயின் தமிழ்நாட்டில் வந்த ஒரு நல்ல படம், இவ்வளோ நல்ல ஒரு மூவியில் ஒரு கம்பேக் எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அகெயின் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த டைம்ல பிரஸ்ல இருந்து நிறைய பேர் இப்போ இருக்காங்க சார், உங்களெல்லாம் மறுபடியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அண்ட் மறுபடி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்படிதான், ஏன்னா லக்ஷ்மண் சாருக்கும் வெங்கடேஷ் சாருக்கும் இல்லை தமிழ் சாருக்கும் யாருக்கும் எனக்கு பர்சனலா தெரியாது. ஸோ அவங்க எப்படி என்ன நம்பி இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு இப்போவும் தெரில. ஸோ தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மண் சார், வெங்கடேஷ் சார் அண்ட் தமிழ் சார், இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் ஒரு பிகினராக எனக்கு கொடுத்ததுக்கு பெரிய பெரிய நன்றி. அண்ட் இப்போதான் அகெயின் அந்த ட்ரீம், அந்த 16 இயர்ஸில் உடஞ்சி போன ட்ரீம் வந்து மறுபடியும் இப்படி வந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய தமிழ் மூவி பண்ணணும், இங்கே தான் அன்னைக்கு இங்கெல்லாம் வீடெல்லாம் கட்டணும்னு நினச்சிதான் வந்தேன், பட் இனிமே இங்கே செட்டில் ஆகணும் அந்த ஆசையில் இப்போ மறுபடியும் ஒரு ட்ரீமாவே நான் ஒரு சின்ன அகெயின் அந்த 16 இயர்ஸ்க்கு போயிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ப்ரெஸ் பீப்புள்ஸ், அந்த ப்ரெஸ் ஷோ முடிச்சு நாங்கள் வெளியில நானும் சஞ்சனா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப டென்ஷனா இருந்தேன், நீங்க என்னதான் சொல்ல போறாங்கன்னு. பட் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்த அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படியே இருக்கு, அந்த ஹாப்பினஸ் அப்படியே இருக்கு. ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். எங்க படம் இவ்வளோ பெரிய சக்சஸ் ஆகிறதுக்கு நீங்க தான் ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ தேங்க்யூ ஸோ ஸோ மச். அண்ட் என்னோட எல்லா கோஸ்டார்ஸுக்கும் ரொம்ப நன்றி, எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க டயலாக்ஸ் விஷயத்துல இருக்கட்டும், மேன் ஏடிஸ் ஸ்பெஷலி மம்மிதா தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த தமிழ் அந்த ஸ்லாங் அதுக்கெல்லாம் வர்றதுக்கு. அண்ட் தமிழ் சார் நீங்க ஸ்பாட்ல ஒரு வார்த்தை கூட அந்த யசோதா கேரக்டரா நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லவே இல்லை, இப்பயாவது சொல்லுங்க நான் நல்லா பண்ணிருக்கேன். ஏன்னா எல்லாரும் ஐயோ எல்லாரும் சொன்னதை விட அவங்க அந்த வேர்ட் சொல்றதுக்காக நான் இவ்வளோ டேஸ் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பட் அவங்க இன்னும் சொல்லலை. பட் இன்னைக்காவது சொல்லும்னு நினைக்கிறேன், சொல்ல மாட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க. பட் ஆமா ரொம்ப ஒரு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிரெக்டர் தான் அவங்க, ஏன்னா அவங்க மைண்டில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனால் ரொம்ப கிளாரிட்டியாக என்ன வேணும் அதை அந்த ஆர்டிஸ்ட்லேருந்து வாங்குறதுக்கு அதே ஒரு பெரிய விஷயம்தான் சார். ஸோ நாங்கள் எல்லோரும் என்ன நல்லா நடிச்சிருக்கேன்னு அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து தமிழ் சார் தான். ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் தினேஷ் சார் என்னோட கெத்து இங்கே வரல, பட் அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ், ஏன்னா அன்றைக்கி நான் குக்கு மூவியில் அவங்க கூட நடிக்க வேண்டியது இருந்தது, பட் என்னமோ அகெயின் மை பேட் லக் அந்த மூவியில் நான் வரல. இத்தனை வருஷங்களுக்கு கழிச்சு நான் அவங்க பேரா நடிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் சஞ்சனா மை ஸ்வீட் டாட்டர், அவங்களும் இன்னைக்கு நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஸோ என்டையர் இந்த காஸ்ட் அண்ட் க்ரூக்கு நான் நன்றி சொல்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அகெயின் எனக்கு ஒரு நியூ லைஃப் கொடுத்ததுக்கு. ஸோ மீண்டும் வேற மூவிஸ்ல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஷ் ஷோ இன்றைக்கி எல்லோரும் மீட் பண்ண முடில, சபரிமலைக்கு போயிருந்தேன். மலைக்கு போயிட்டு கீழே இறங்கணுன்னு டேரக்டருக்கு ஃபோன் அடித்து கேட்டேன், ஒரு டிக் அடிச்சிட்டார் அவர். நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூ, நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட், அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் எங்கள் படத்துக்கு. யூஸ்வலாக எல்லா படத்துக்கும் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும், ரிலீஸ்க்கு அப்புறம் தேங்க்ஸ் மீட் நடக்குமான்னு தெரியாது. ஆனால் நாங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரெஸ் மீட் வைக்கல, ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த தேங்க்ஸ் மீட் வச்சுருக்கோம். ஸோ இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடை, இந்த விஷயம் நடக்கிறதுக்காக நான் ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். தியேட்ருக்கல் சக்ஸஸ் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் இருக்குது. ஸோ அதை கொடுத்துருக்கிற மக்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு படம் ஜெயிக்குது நல்லா கலெக்ட் பண்ணுன்றதை தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, தியேட்டர்ஸ்க்கு போய் நாங்கள் தியேட்டர் விசிட் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். நாங்கள் வந்து மைக்கில் நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம், நாங்கள் நீங்கள்லாம் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதுக்கு ஒருத்தர் எழுந்து சொன்னார், நாங்கள் உங்களோட டபுள் மடங்கு ஹாப்பியாக இருக்கோம் அந்த படம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஹாப்பினஸ் தான் நான் ரியல் சக்ஸஸாக நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஐ திங்க் அந்த ஸ்கிரிப்டு அந்த வேலையை செஞ்சுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக டைரக்டர் உங்க தம்பி பேர் அன்பு சொன்னீங்க இல்லையா, ஸோ நானும் பிரதர் தான், பிரதர் மாதிரிலாம் இல்லை பிரதர் தான். ஸோ என்னுடைய பிரதர் தமிழ் அவருக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும், ஏன்னா அது ரைட்டிங் அவரு எல்லாருமே அவரோட ரைட்டிங்கை பாராட்டி நிறைய எழுதியிருந்தீங்க.
ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார்லாம் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர். ஸோ அது வந்து அந்த ரைட்டிங்ல இருந்ததுனால தான் எங்களால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. அண்ட் அது ஸ்க்ரீன்லேயும் அது அப்படியே அழகாக டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. இன்னைக்கு படத்தை வந்து அதான் அவர் சொன்ன மாதிரி இது ஹிட் ஆகும், நல்ல படம் எடுத்திருக்கோன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸும் இருந்தது. ஆனால் இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. ஸோ ஐ திங்க் அந்த கிரெடிட் வந்து எங்களுடைய கேப்டன் தமிழுக்கு தான் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் வந்தது வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு கதை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேட்கலாம். எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் ரூரல் பேஸ்டு ஸ்கிரிப்ட் ரொம்ப நாளாக பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஸோ ரெண்டுமே கிடச்சது வந்து ஒரு பெரிய ஜாக் பாட்டாக நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ லக்ஷ்மண் சார், வெங்கடேஷ் சார், அண்ட் மற்ற இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். நான் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா ரொம்ப டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அவர் டைரக்டர் வந்து கேப்டன் அவருடைய விஜயகாந்த் சாருடைய வெறித்தனமாக ரசிகன், எனக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். பட் அந்த அவர் ஸ்கிரிப்ட்லேயே படிக்கும் போது, அந்த ஸ்கிரிப்ட் புக் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அது தியேட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. உண்மையாகவே கேப்டன் சாருடைய பிளெஸ்ஸிங் எவ்வளோ எங்களுக்கு இருக்குது அப்படின்றது வந்து மக்களுடைய செலிப்ரேஷனில் எங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த நேரத்தில் உண்மையாகவே என்ன சொல்கிறது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாருக்கும் நாங்கள் தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கி இன்ஃபேக்ட் அங்கே அவங்க கட்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவருடைய உருவ சிலைக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு தான் வந்தோம். ஸோ ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க, அழகாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நிறைய இருக்குது, கொஞ்சம் அப்படியே ஜம்பிள்டாக இருக்குமா இல்லை. ஸோ எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், எதையுமே இங்கே எடுத்துகிட்டு போகாத, எல்லாத்தையுமே இங்கே எடுத்துகிட்டு போகாத அப்படின்னு. பட் இந்த விஷயம் இங்கே நான் அப்படியே ரொம்ப பொத்தி ட்ரெஷர் பண்ணி வச்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த மொமெண்ட்டை. ஸோ இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இந்த படத்தை கொண்டாடி அதுக்கு ஒரு அழகான ரிவ்யூஸ் கொடுத்து அது மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்து எங்களை ரசிக்க வச்சு அழகு பார்த்து என்னுடைய ப்ரெஸ்ஸு, மீடியா, அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ரிவ்யூவர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கும் எங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாத்துக்கும் மேலே மக்கள், ஆடியன்ஸ், நீங்கள் வந்து இதை இவ்வளோ கொண்டாடி இவ்வளோ செலிப்ரேட் பண்ணிங்கன்னு எதிர்பார்க்கல. உண்மையாகவே நாங்கள் எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கோம். ஏன்னா அவரும் ஹீரோவாக, அதாவது வயசை ஏற்றி நடித்து அதை 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 இன்னைக்கு வந்து பொட்டு வச்ச தங்ககுடம் பாட்டு வந்து விஜயகாந்த் சாருக்கு அப்புறமா இவரையும் ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க அவருடைய சீன்ஸ், அவருடைய என்ட்ரி, அந்த அந்த கிரிக்கெட் அவர் அந்த பேட்டிங் பண்ணுற அந்த சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ தினேஷ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச், உங்க கூட ஒர்க் பண்ணது ஒரு இட்ஸ் மை ப்ளெஷர். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்கும் இந்த அன்புடைய அன்பு மட்டுமே. வணக்கம்.